பிரைமரி சோர்சஸ் முதல்நிலை சான்றுகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டுகள் மானுமெண்ட்ஸ்னால் நினைவு சின்னங்கள் அண்ட் காயின்ஸ்னால் நாணயங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் தெம் இப்போ இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து செய்திகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் இருந்தெல்லாம் வந்து முதல்ல அதாவது பழைய காலத்தில் என்ன நடந்தது என்னென்ன கல்வெட்டுகள்லாம் என்னென்னலாம் குறிக்கப்பட்டிருக்கு நினைவு சின்னங்கள் மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த செய்திகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இதுதான் ப்ரைமரி சோர்சஸ் முதல் நிலை சான்றுகள் சொல்லப்படுது செகண்டரி சோர்சஸ் அப்படின்னா இரண்டாம் நிலை சான்றுகள் லிட்ரரி ஒர்க்ஸ் இலக்கியங்கள் க்ரோ குரோனிக்கல்ஸு குரோனிக்கல்ஸ்னால் வரிசையின் அதாவது கால வரிசையின் படி நிகழ்வு பதிவுகள் அப்படின்னா கால வரிசைப்படினா ஒவ்வொரு வருடமும் என்னென்ன நடந்தது என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது அதெல்லாம் பதிவு பண்ணப்படுற ஒரு குறிப்புகள் அடுத்து வந்து ட்ராவலேஜஸ்னால் பயண குறிப்புகள் பயோகிராஃபிஸ்னால் வாழ்க்கை வரலாறு ஆட்டோ பயோகிராஃபிஸ்னால் சுயசரிதை சுயசரிதைனால் ஒருத்தர் அதாவது ஒரு மன்னர் வந்து அவருடைய சுய வாழ்க்கை வரலாற்றை ஒரு புக் புத்தகமாக எழுதுவார் அதுதான் சுயசரிதை inscription's are writings engraved on solid surfaces such as rocks stones temple temple walls and metals. இப்போ inscriptionsனா கல்வெட்டுகள் நம்ம முதல்லயே பாத்தோம். இது வந்து rock inscriptions பாரையில் பொதிக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் அப்போ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் அந்த பொறிப்புகள்னு அர்த்தம் இந்த கல்வெட்டுகள் வந்து ஆர் ரைட்டிங்ஸ் என்க்ரேவ்டு அதாவது என்க்ரேவ்டுனா வந்து ஒரு பாறையில் செதுக்கப்படுறது இப்போ வந்து என்கிரேவ்டு ஆன் சாலிட் சர்ஃபேசஸ் அதாவது ஒரு உள்ள ஒரு கடினமான ஒரு பாறையில் இல்லை உலோகத்தில் அதனுடைய மேற்பரப்பில் பொறிக்கப்படுற எழுத்துக்கள் பாறையிலையாக இருக்கட்டும் அடுத்த ஸ்டோன்ஸ் கற்கள் டெம்பிள்ஸ்னால் கோவில் சுவர்கள் மெட்டல்ஸ்னால் உலோகங்கள் இப்போ பாறைகள் கற்கள் கோவில் சுவர்கள் அப்புறம் மெட்டல்ஸ் உலோகங்கள் இந்தமான கடினமான இந்த பொருட்கள் மேலே எழுதப்படுற அந்த ஒரு புதிக்கப்பட்டது பற்றி அந்த எழுத்துக்களை தான் பொறிப்புகள்னு சொல்கிறாங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க த கிங்ஸ் ராயல் டிக்ரீஸ் டெடிகேஷன்ஸ் அண்டு டொனேஷன்ஸ் மோனுமெண்ட்ஸ் ரேஸ்டியின் கமாமரேஷன் ஆஃப் விக்டோரிஸ் என் வார்ஸ் தோஸ் பில்ட் இன் மெமரி ஆஃப் டிசீஸ்ட் வாரியர்ஸ் கண்டெயின் ரிச் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கன்சர்ன் எரா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசர் அப்போ ராஜாங்கன்னு பார்த்திங்கன்னா த கிங்ஸு அப்போ அரசர்கள் வந்து பிறப்பித்த ஆணைகள் அரசர்கள் சில கட்டளைகள்லாம் பிறப்பிப்பாங்க இல்லையா கட்டளைகள் போடுவாங்க இல்லையா அதுதான் ராயல் டிகிரிஸ் அப்போ அரசர் பிறப்பித்த பேராணைகள் அப்புறம் வந்து டெடிக்கேஷன் அவர் அர்ப்பணித்தவைகள் எதெல்லாம் அவரை வந்து டொன டெடிக்கேஷன் பண்ணார் அது அந்த டொனேஷன் அரசர் வந்து என்னென்னலாம் நன்கொடைகள் கொடுத்தாரு அவருடைய மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள் அப்புறம் வந்து கொமாமரேஷன் ஆஃப் விக்டரிஸ் என் வார்ஸ்னால் போர்களில் அவர் பெற்ற வெற்றிகளின் நினைவாகவும் போரில் வந்து ராஜா வந்து வெற்றி பெற்றிருப்பார் இல்லையா அந்த வெற்றி பெற்றதன் நினைவாகவும் போரில் மடிந்த சில வீரர்கள்லாம் போரில் வந்து செத்து போயிடுவாங்க அந்த போரில் மடிந்த வீரர்களின் நினைவாகவும் எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் இதெல்லாம் தான் அக்கால க காலகட்டத்தை குறித்த பல செய்திகளை வந்து நமக்கு சொல்லுது அப்போல்லாம் என்ன நடந்ததோ இந்த இதெல்லாம் செய்திகள்லாம் நமக்கு சொல்லப்படுது தேங்க்யூ சொல்கிறேன் இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த எல்லாம் வந்து படித்து நீங்கள் எழுதி அனுப்புங்கள் எல்லாருமே மறக்காமல் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் அனுப்பணும் சில ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறதுல கட்டாயமாக அனுப்பு